TN Talk, ஏற்கனவே கூட்டத்தொடர் நம்முடைய ஹான்பில் சீஃப் மினிஸ்டர் அவருடைய அறிவுறுத்தலும்படி நாங்கள் அறிவித்தது தான். இதை ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் அ கைண்டாக இந்த TN Talk, நம் நிறைய பேர் டெட் டாக்கை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற பிரபலங்களை ஒவ்வொருத்தரும் அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ரிசர்ச்சர்ஸாக இருக்கலாம், எஜுகேஷனிஸ்டாக இருக்கலாம், ஸ்காலர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மேடை வழங்க வேண்டும்னு ஆசை. அது வெரி ஃபஸ்ட்டாக இன்றைக்கி வந்து நம்முடைய சாய்நாத் சார் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வழங்குறத வந்து நாங்கள் வந்து பெருமையாக கருதுகின்றோம். அதை சாய்நாத் சார், வெல்கம் சாய்நாத் சார். இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் மட்டுமல்ல, இதில் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றவராக இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு நிகழ்வை யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு ஒரு ஆசை, அதையும் நாங்கள் இன்றைக்கி செஞ்சிருக்கோம். ஏன்னா இங்கே நடக்கிறது எது இந்த அரங்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டுமே போய் சேரக்கூடியதாக இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கே பகிரப்படுகின்ற கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆக இதில் கலந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறது சாதாரண ஆளில் சாய்நாத் சாரை பொறுத்த வரைக்கும் மக்சேசி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏஷியாவோட நோபல் பரிசு என்று சொல்லக்கூடிய விருதை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நம்முடைய ஏசியலில் இன்றைக்கு வந்து அவர் ரூரல் இஷ்யூஸை பற்றி பேசுகிறார். ஸோ இன்றைக்கு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னா அது கிராம பகுதி தான் காந்தியடிகளே சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு அதை ஒட்டி இன்றைக்கு முதல் நிகழ்வாக அந்த பக்கம் நம்முடைய ஃபோக்கஸை நம்ம திருப்பியிருக்கிறோம், அவருடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளப் போகின்றோம், அதற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் என்பதை தெரிந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்ற டைரக்டர் ஆஃப் லைப்ரரி விளம்பரத்தில் சார்த்தினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து இது அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ் நல்ல முக்கியமான நபர்களை வரவழைத்து நாங்கள் உங்களுக்கென்று அதுக்கான அந்த பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் உங்களோடு சேர்ந்து இந்த TN Talk அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கூட்டத்தோட அறிவிப்பு சொன்னதை செய்திருக்கிறோம் என்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த மாலை பொழுதை நான் பார்க்கின்றேன். அது இந்த TN Talk உங்களோடு சேர்ந்து பெருமையோடு இதை நான் லான்ச் பண்ணுறதில் நான் பெருமையாக கருதுகின்றேன்.